사람 형 뭐야? சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சமீபத்தில் நியூயார்க்கில் விஷால் அவர்கள் ஒரு பெண்ணோட நடந்து போகிற மாதிரி வெளியான வீடியோ சம்பந்தமான ஒரு பதிவதாக விஷால் இப்போ வெளியிட்டிருக்காரு. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத சாரின்னு ஆரம்பித்து தெளிவாக விளக்கியிருக்காரு. வாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சாரி காய்ஸ், ஐ கெஸ் இட்ஸ் டைம் டு ரிவீல் த ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. எஸ், ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, நியூயார்க்கில் நான் ஒரு பொண்ணோட வெளியே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அந்த லொக்கேஷன் கரெக்டு தான், ஆனால் அதில் வந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் தப்பு தாங்க. நான் என்னுடைய கசினோட சேர்ந்து விளையாடுனேன், அந்த ஒரு விளையாட்டோடைய வினை தாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ், ஒவ்வொரு வருஷத்தினுடைய நிறைவு பகுதியிலுமே நான் இங்கே போகிறது வழக்கம், என்னுடைய கசின்ஸோட சேர்ந்து நியூயார்க்கில் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் விஷால் வந்து சொல்லியிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிராங்க், என்னோட கசின்ஸோட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே பிராங்க் பண்ணோம், இது எல்லாத்தையுமே என்னுடைய கசின்ஸ் தான் வந்து டைரக்ட் பண்ணாங்க, அண்ட் இது இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காருங்க. இந்த டிடெக்டிவ் ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஒரு சிலர் ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க, எனிவேஸ்ங்க எல்லாரையும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பதிவை ரீசன்ட் வீடியோ சம்பந்தமா இப்போ விஷால் வந்து வெளியிட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.